புதுச்சேரியில் முருங்கப்பாக்கத்தில் உள்ளது கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் கிராமம். இங்கு புதுச்சேரி கைவினை கலைஞர்களின் நல்வாழ்வுக்காகவும் அவர்களின் திறனை வெளிக்கொண்டு வரும் வகையில் அரங்குகள் அமைத்து கைவினைப் பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. இங்கு சர்வதேச சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் தனி அரங்குள்ளது. அழிந்து வரும் வனவிலங்குகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு விலங்குகள், பறவைகளின் சிலைகள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் கலைஞர்களை கொண்டு தயார் செய்யப்படும் புலி, மான், பாம்பு, மயில், பறவைகள் போன்றவை அனைவரது கவனத்தையும் ஈர்க்கிறது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் சிலைகளை கண்டு ரசிப்பதுடன் வாங்குவதற்கும் ஆர்டர் செய்து வருகின்றனர். இந்தியாவில் உள்ள அனைத்து மிருகங்களின் சிலைகளை காட்சிப்படுத்தி இங்கு வைக்க ஏற்பாடுகள் நடக்கிறது. இங்கு தயாரிக்கப்படும் சிலைகள் ஜார்க்கண்ட், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழகம் போன்ற பல பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. முருங்கப்பாக்கம் கைவினை கிராமத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த வனவிலங்குகளின் சிலைகள் முன்னின்று செல்ஃபி மற்றும் வீடியோ எடுத்து மகிழ்கின்றனர். இப்போ இங்க ஆர்ட் கேலரியில வந்து பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு இங்க பியூட்டிஃபுல்லான ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஒரு சில விஷயம்லாம் நம்ம லைக் நேரில் பார்க்க முடியாது, பட் இங்க பாத்தீங்கன்னா இது அதெல்லாம் பார்க்க முடியுது. மெயினாக ஆர்ட் வந்து ரொம்ப லைவ்லியா இருக்கு. சும்மா ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் பாண்டிச்சேரி போயிட்டு வரலாம்னு வந்தோம். ஸோ இங்க இப்படி ஒரு ஆர்ட் கேலரி இருக்குன்றத கேள்விப்பட்டோம். சும்மா பார்த்துட்டு போகலாம், போட்டிங் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். வந்த இடத்துல நிஜமா ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமா இருந்தது இது பாக்குறதுக்கு. இங்க இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸ், பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. சின்ன சின்ன, அதாவது ஒரு சின்ன பூச்சி வரைகிறதுல இருந்து ஒரு புலிலாம் வரைஞ்சது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் வந்து ஃபோட்டோ, ஐ மீன் கிட்டத்தட்ட அது ஃபோட்டோ மாதிரியே தான் இருக்குது. வரைஞ்சது நம்மளால சொல்லவே முடியாது. அது இல்லாமல் இந்த சிற்பங்கள் மாதிரி பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக, நீங்கள் நிஜமாவே ஒரு புலி வந்து தண்ணி குடிக்கும்போது எப்படி அது நாக்கு வச்சுருக்கோம், இது அந்தளவுக்கு அது ரொம்ப எல்லாமே தத்ரூபமாக இருக்குது. இப்போ எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, விலங்குகளுடைய சிலைகளை எப்படி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். ஏன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஏராளமான விலங்குகள் அழிந்து போயிட்டே இருக்குது, இயற்கை அழிந்து போயிட்டுருக்கு. அதை வந்து மக்கள் இடத்துல இந்த விழிப்புணர்வு கொண்டு போவதற்காக நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்மில் வந்து ஸ்கல்ப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிங்கிள் ஸ்டோன் கார்விங்ஸ், அதாவது பாறைகளை செதுக்கி அதிலிருந்து ஓவியங்கள் தீட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி புலிகள், சிங்கம், சிறுத்தை, மயில், பறவைகள் இது போன்ற சிற்பங்களை வந்து கல் வடிவத்தில் செதுக்கியும் பண்ணுறோம், ஃபெரோ சிமெண்ட் மூலியமாகவும் பண்ணுறோம், ஃபைபர்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து மக்கள் இடத்துல நல்ல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு.